ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் நைட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தி தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி கீழே இயங்குகிற அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜஸில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இல்லையான்றத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் பெற்றை பெரம்புத்தூர். இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா 200 மாணவர்களும் 200 மாணவிகளும் தங்கி பயிரும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, சென்னை டாக்டர் அம்பேத்கர் கவர்மெண்ட் லா காலேஜ் புதுப்பாக்கம். இந்த புதுப்பாக்கத்தில் பார்த்தீங்கன்னா 200 மாணவர்களும் 200 மாணவிகளும் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் மதுரை. மதுரையில் 60 மாணவர்களும் 70 மாணவிகளும் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் திருச்சி. திருச்சியில் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மாணவிகளுக்கு மட்டும்தான் இங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. 120 மாணவிகள் இங்கே தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் கோயம்புத்தூர். கோயம்புத்தூரில் 60 மாணவர்களும் 60 மாணவிகளும் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, மாணவிகளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் உண்டு. 100 மாணவிகள் அங்கே தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் 70 மாணவர்களும் 43 மாணவிகளும் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் வேலூர். வேலூரில் பார்த்தீங்கன்னா, 100 மாணவிகள் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது இப்போ கட்டின்னு இருக்காங்க, சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம். விழுப்புரத்தில் பார்த்தீங்கன்னா, 200 மாணவர்களும் 200 மாணவிகளும் தங்கி பயிலும் வகையில் அங்கே ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, சரிங்களா. கவர்மெண்ட் லா காலேஜ் தருமபுரி. தருமபுரியில், ராமநாதபுரத்தில், நாமக்கல்லில், சேலம், தேனியில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் கிடையாது, சரிங்களா. இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்லாம் எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மாணவர்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும், மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கும். சில கல்லூரிகளில் பார்த்தீங்கன்னா, அந்த கல்லூரி வளாகத்திலேயே மாணவிகளுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கும், சரிங்களா. ஏன் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் பற்றி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சீட்டு கிடைக்காம வேறு ஒரு டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த லா காலேஜில் சீட் எடுப்பீங்க. அந்த லா காலேஜில் சேர்ந்து படிக்கும்போது நம்மளுக்கு ஹாஸ்டல் வசதி இருக்குமோ இருக்காதோ சொல்லிட்டு சில பேர் சந்தேகமாக இருப்பீங்க. அந்த சந்தேகத்தை போக்கும் விதமாக தான் இந்த ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வீடியோ போட்டிருக்கேன். இது கொரோனா டைம்ன்றதுனால உங்களுக்கு ஹாஸ்டல் வசதி தேவைப்படாது. இருந்தாலும் நீங்கள் எந்தெந்த லா காலேஜஸில் ஹாஸ்டல் வசதி இருக்குன்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க, சரிங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.